நண்பர்ல, நீங்க நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு டேம்ல வந்து இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஓடை, காட்டு ஓடை. அங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து மீன் வந்து மேஞ்சின்னு இருக்கு, கெண்ட மீன். நம்ம இன்னைக்கு இந்த பரியை வச்சு நம்ம வந்து மீன் பிடிக்க போறோம். அந்த நைட்ல காலையில தான் வந்து நம்ம பாத்தீங்கன்னா அந்த பரி எடுக்க போறோம். அதுல எவ்வளவு மீன் மாட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். அப்படியா சொல்ற? குடிக்கலாம். கீழே பார்த்து வா. இந்த பாசி தான் கொஞ்சம் கலக்கி விடணும். அப்போதான் இந்த பாசியில் வந்து மீன் வந்து சிக்காமல் வரும். பாசி கலக்காமல் வழி சுத்தம் பண்ணாமல் இருந்துச்சுன்னா மீன் வந்து வராது. சரிங்களா? முந்தையே கட்டின மர இது இந்த மாதிரியா மாமா? இது இருக்குல்ல வச்சுக்கணும். இப்படி வச்சு வச்சுட்டியா? இதில் கொஞ்சம் மண் அடி போடணும். கேட்டமா? மண் அடி போட்டோம்னா இந்த வைக்க அலசின்னு போகாது. இந்த வைக்க என்ன பண்ணோம், இப்படி மடிச்சுக்கணும். ஏன்னா மடிச்சுக்கின்னு போனோம்னா தான் இந்த வைக்கிய வந்து தடுக்கூடாது வர மீனுக்கு. இப்படி வச்சுட்டு தெரியுது இல்லையா? இந்த பரி என்ன பண்ணோம், தெரியுது பாருக்கு, கண்ணில் அதிக்கிற பாரு, இதை நனைஞ்சிக்கணும். நனைஞ்சாதான் இது வணக்கமாக உட்காரும். உட்காந்துச்சா என்ன பண்ணோம், பரியை வந்து இப்படி வைக்கணும். எப்படியே இப்படி கொஞ்சம் தூக்கினாலும் வைக்கணும். தண்ணியில் வந்து குச்சி ஏறும். சம்மா போச்சுன்னா மீன் வந்து, அதாவது ஒரு நீரை எழுத்து போகுது இல்லையா, அந்த ஸ்பீடு இங்கே வந்தால் காட்டும். அதை காட்சினா தான் இது தண்ணி ஏறும். அப்பு கல் வேணும்பா, நீங்களும் கேளு பாரு. வச்சாதான் இந்த கண்ணு வந்து சம்மாவும் தேத்தா. சரி மேம், இப்போ தண்ணி வருது இல்லை? இப்போ தண்ணி வருதா? இன்னொரு கல் வைக்கணும். வச்சாதான் பரி வந்து இங்கே அழுத்தம். இன்னொரு கல் இருக்கா பாரு. அப்படி போடு. போட்டு கட்டா நண்பர்களே, இந்த அளவுக்கு வந்து நமக்கு தண்ணி வந்து வரணும். வந்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த வழியை வந்து மீன் ஏறும். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பரி வந்து வச்சுட்டோம். காலில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பரி வந்து பார்க்கலாம், எவ்வளோ மீன் வந்து மாட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். நிறைய இருக்குதா? அண்ணா பின்னாடி காண முடியாது.
பொடி நல்லா பொடி. சென்னா குஞ்சு கெல்த்தி பாருங்க, கெல்த்தி இதுதான் கெல்த்தி. கையில கொட்டிச்சுன்னா ரத்தம் ஒழுவும். இதை பாருங்க ஜிலேபி, ஜிலேபி மீன் பாருங்க. இது பேர் தான் ஜிலேபி. சென்னூர் நாளி வச்சு பார்க்கலாண்ணா.